ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஆப்பிள் சாப்பிட்றதால உங்களோட உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் பார்க்க போறோம். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா மருத்துவரை தள்ளி வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கூட இருக்குது. காரணம், ஆப்பிளில் அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கு. ஆப்பிள் சாப்பிட்றதால உடலுக்கு கிடைக்கக்கூடிய பயன்களை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஆப்பிளில் இரும்பு சத்து, பாஸ்பரஸ், உப்பு அதிகமாக இருக்கு. தினமும் பாலோட ஒரு ஆப்பிளை எடுத்துக்கிட்டா ரத்த சோகை நீங்கி உடலை பாதுகாத்துக்கலாம். உடலை பாதுகாக்கக்கூடிய நான்கு பழங்களில் ஆப்பிள் வந்து முதலிடத்தில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். அடுத்த இடத்துல திராட்சை, அதுக்கு அடுத்த இடத்துல வாழைப்பழம், அதுக்கு அடுத்த இடத்துல அத்திப்பழம். இது மாதிரியான வரிசையில் இந்த பழங்கள் வந்து நம்மளோட உடலுக்கு ரொம்பவே நல்ல சக்தியை கொடுக்குது. முதலாவதாக கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தினமும் ரெண்டு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபெக்டின்னு சொல்லக்கூடிய நார் சத்து உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை வேகமாக கரைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவதாக சர்க்கரையோட அளவையும் கட்டுப்படுத்துது. ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அப்புறம் பயோ நியூட்ரியன்ஸ் வந்து ரத்தத்தில் வேகமாக கலந்து அதில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்த ஆரம்பிக்குது. மூணாவதாக ரத்த ஓட்டம் ரொம்பவே சீராக இருக்குது. ஆப்பிளில் இருக்கக்கூடிய கியூர்டெசின் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து சுவாச செல்களை வலிமையாக்குது. இதனால் நுரையீரலுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்க முடியுது. நாலாவதாக மூட்டுகளை கூட பாதுகாக்குது. ஆப்பிளில் இருக்கக்கூடிய யூரிக் அமிலம் வாதம், அதுக்கப்புறம் மூட்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய நோயாளிகளோட வலியை போக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுலேயும் அவிச்ச ஆப்பிளையும் வாத நோயாளிகள் சாப்பிட்டுட்டு வரலாம். அவிச்ச ஆப்பிளை சூட்டோட வலி இருக்கக்கூடிய இடத்துல கட்டினா கூட குணமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. புற்றுநோய் கிருமிகளையும் அழிக்குது. வயசாகிறதால ஃப்ரீ ரேடிக்கல் திரவம் வந்து அதிகமாக சுரந்து செல்கள் பாதிக்கப்படுறதால இதயம், சிறுநீரகம், நுரையல் பாதிப்புக்கு உள்ளாயிட்டு வராங்க. அதுக்கு தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் ஃப்ரீ ரேடிக்கல் திரவத்தையும் கட்டுப்படுத்தும். விட்டமின் சி அதிகமாகவும் இருக்குது. இதனால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் உறுப்புகள் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் புற்றுநோயையும் உருவாக்கக்கூடிய வாய்ப்பையும் இது தடுக்குது. கடைசியாக கண்புரை நோயை கூட தடுக்குது. ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் கண்புரை நோய் ஏற்படுறதையும் தடுக்குது. ஆப்பிளை வந்து நீங்கள் தினமும் எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நாம பார்த்த இந்த ஆப்பிள் பற்றின விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தினசரி இந்த ஆப்பிளை சாப்பிட முடியலனாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் இந்த ஆப்பிளை சாப்பிடுங்க. இதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ரொம்பவே அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தான் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.